பாயிண்ட் லோடு விசஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு, இந்த ரெண்டு லோடுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் லோடு. பாயிண்ட் லோடு எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ரெண்டு சப்போர்ட் இருக்குது, ரெண்டு சப்போர்ட்னால ஒரு பீம் ரெஸ்டாக இருக்குது, அதில் ஒரு லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து பாயிண்ட் லோடு. ஏதாச்சும் ஒரு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு சைடில் லோடு ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து பாயிண்ட் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஏதாவது ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகாமல் எல்லா இடத்துலையும் ஆக்ட் ஆனிச்சுன்னா அதாவது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஈவனாக ஆக்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல என்ன லோடு ஆக்ட் ஆகுதோ அதே லோடு தான் இந்த லாஸ்ட் எண்ட்லேயும் ஆக்ட் ஆகும். அதுமாதிரி ஒரு பீமோட எந்த ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஈக்குவலாக லோடு ஆக்ட் ஆகும். அப்படி லோடு ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா யூடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பாயிண்ட் லோடுக்கும் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, தேங்க்யூ.